الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரொருளால் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தல்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அவன் காட்டிய உயர்வான அந்த மார்க்கத்தின் வழியின் அடிப்படையில் நடப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை வழங்கியிருக்கிறார். இந்த பாக்கியம் என்பது உலகத்தில் வாழுகின்ற கோடான கோடி மக்களுக்கு வழங்கப்படாத ஒரு பாக்கியம். இதனுடைய அருளையும் இந்த ஏகத்துவத்தினுடைய தன்மைகளையும் நம்மில் சில பேர் இன்னும் புரியாமல் தான் வாழ்ந்து வருகிறோம். இஸ்லாமிய மார்க்கம் எண்ணற்ற செய்திகளை நமக்கு வாழ்க்கை நெறியாக போதித்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் இந்த வேத வரிகள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன சிக்கல்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள் ஏற்படுகிறதோ அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் சில புள்ளி விவரங்களை உலக சுகாதார அமைப்புகள், இந்திய நாட்டினுடைய சுகாதார அமைப்புகள் வெளியிடுகின்றன. சமீபத்தில் ஒரு புள்ளி விவரங்களை உலக நாடுகளும் அல்லது நம்முடைய இந்திய சுகாதாரத்துறை அமைச்சகமும் வெளியிட்டு இருக்கிறது. என்ன புள்ளி விவரம் என்றால், உலகத்திலே தற்கொலை செய்து கொள்கின்ற சூழல் அல்லது அது போன்ற எண்ணங்கள் அல்லது தற்கொலை செய்யக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே செல்கிறது. என்னென்ன விவகாரங்கள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது தற்கொலைதான் என்று மனிதன் அதை நோக்கியே செல்கிறான் என்று இந்த தற்கொலை சம்பந்தமான பல்வேறு விதமான புள்ளி விவரங்களை அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், உலகத்திலேயே நடக்கக்கூடிய தற்கொலை 40% இந்தியாவிலேயும் சைனாவிலேயும் நடக்கிறதாம். ஒட்டுமொத்த தற்கொலை, 100 பேர் தற்கொலை செய்கிறார்கள் என்றால் அதில் 40 பேர் என்பது இந்தியாவிலையும் சைனாவிலையும் இருக்கிறார்களாம். அதிலையும் கூடுதலாக தற்கொலை செய்யக்கூடியவர்கள் இந்தியாவில் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். அதாவது தற்கொலை செய்யக்கூடிய விஷயத்தில் இந்தியாவுதான் முதலிடத்தில் இருக்கிறது உலகத்தில். ரெண்டாவது இன்னொரு புள்ளி விவரத்தையும் சொல்கிறார்கள். அது என்ன? இந்தியாவில் அதிகமாக தற்கொலை நடக்கக்கூடிய இடம் எது என்று பார்த்தால் மகாராஷ்டிரா, அது முதல் இடத்தில் இருக்கிறதாம். ரெண்டாவது நம்முடைய தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கிறது. ஒரு நேரத்தில் கேரளா தான் முதலிடத்தில் இருந்தது தற்கொலை செய்யக்கூடிய மாநிலங்களில். மாநிலம் வாரியாக எடுக்கின்ற பொழுது கேரளா முன்னிலையில் இருந்தது. இப்பொழுது அங்கே தற்கொலை என்பது குறைந்து மகாராஷ்டிராவில் கூடி தமிழ்நாட்டிலும் கூடி இருக்கிறது
தமிழ்நாடு இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது என்ற அந்த புள்ளி விவரத்தையும் வெளியிடுகிறார்கள். இதோடு அவர்கள் நிற்கவில்லை. புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இன்னும் சில தகவல்களை சொல்கிறார்கள். தற்கொலை செய்யக்கூடியவர்கள் எதனால் தற்கொலை செய்கிறார்கள்? அதற்கு பல்வேறு காரணங்கள். தேர்தல் தோல்வி, காதல் தோல்வி, கடன் தொல்லை, குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், மது கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி தற்கொலை, இது போன்ற பல்வேறு விஷயங்களினால் இந்த மனிதன் தன்னையே அழித்துக் கொள்கிறான் என்ற அதையும் சொல்கிறார்கள். அதற்கு அடுத்தாக இன்னொரு செய்தியையும் சொல்லி வருகிறார்கள். தற்கொலை செய்யக்கூடியவர்கள் ஆண்கள்ல எத்தனை பேரு, பெண்கள்ல எத்தனை பேரு, எந்த வயதை சார்ந்தவர்கள் தற்கொலை செய்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது 20-50 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் கூடுதலாக தற்கொலை செய்கிறார்கள். இந்த தகவல்களையும் அதிலே சொல்லி தருகிறார்கள். இது போன்ற தற்கொலை செய்யக்கூடிய பல்வேறு செய்திகளை அனைத்தையும் சேகரித்து, இது மனித குலத்திற்கு ஏற்றதல்ல, மனிதன் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மிக இலகுவாக அணுக வேண்டும், அதை எளிதாக வெல்ல வேண்டும், எதற்கெடுத்தாலும் தற்கொலை தற்கொலை என்றால் அப்ப மனுஷன் யார்தான் வாழ முடியும் என்ற கவலை எல்லாத்தையும் தெரிவித்துவிட்டு, இந்த தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கும் முதல் காரணமாக அவர்கள் சொல்வது மன அழுத்தம். குடும்பத்தில் பிரச்சனை, அதுக்கு மன அழுத்தம். பரீட்சையில் தோல்வி, அதனால மன அழுத்தம். அல்லது மனைவி குடும்பத்துக்கு மத்தியில், கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை, அதனால மன அழுத்தம். கடன் தொல்லை, அதனால மன அழுத்தம். இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தற்கொலைக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், அது வந்து மன அழுத்தம் தான். சரி, மன அழுத்தத்தை குறைப்பதற்கு மன தத்துவ டாக்டர்கிட்ட போகலாம் என்றால், உலக லெவல்ல வளர்ந்த நாடுகள்ல 100,000 பேருக்கு 3 டாக்டர்கள் இருக்கிறார்களாம். இந்தியாவில் 100,000 பேருக்கு 1/2 டாக்டர், அதாவது கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு 2 டாக்டரோ 3 டாக்டரோ தான் இருக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு மன அழுத்தம் வந்தால் அதை தீர்த்து கொள்வதற்கு மனநல மருத்துவர்களும் இந்தியாவில் குறைவு என்ற புள்ளி விவரத்தையும் அவர்கள் சேர்த்து சொல்கிறார்கள். அப்ப இது போன்ற பல்வேறு சூழல்களை ஆய்வு செய்கின்ற பொழுது, ஒரே வார்த்தையில் இந்த தற்கொலைக்கு முதல் காரணமே மன அழுத்தம். மன அழுத்தம் நீங்கிவிட்டால் தற்கொலை என்பது நடக்கவே நடக்காது என்ற நிலையில்தான் உலக சுகாதார அமைப்பில் இருந்து பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள் இந்த செய்திகளை நமக்கு சொல்லி தருகிறார்கள். மார்க்க ரீதியாக நாம் இதை அணுகுவதாக இருந்தால், மன அழுத்தத்திற்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறார். அவன் எதை எதிர்பார்க்கிறானோ அது கிடைக்கவில்லை, அதனால் மன அழுத்தம். இதுதான் யதார்த்தமான நிலை. மன அழுத்தம் ஏன் ஏற்படுகிறது? எனக்கு பெரிய செல்வ வேணும், கிடைக்கல, அதனால மன அழுத்தம். எனக்கு வேணும் வேணும் என்ற எண்ணம், அதனால என்கிட்ட வருமானம், போதிய வருமானம் இல்லை, 4 பேர்கிட்ட கடன் வாங்குறேன், அதனால மன அழுத்தம். அல்லது நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன், விரும்பின பெண்ணை எனக்கு கிடைக்கல, அதனால மன அழுத்தம். நான் டென்த்திலேயோ அல்லது படிப்பிலையோ பாஸ் ஆக வேண்டும் என்று என்னுடைய விருப்பம், ஆனால் நான் நினைத்தது போன்று பாஸ் ஆகல, ஃபெயில் ஆயிட்டேன், அதனால மன அழுத்தம். நான் ஃபெயில் ஆனதுனால என்னுடைய பெற்றோர்களும் உறவுக்காரர்களும் என்னை வேறு விதமாக பார்க்கிறார்கள், இழிவாக பார்க்கிறார்கள், அதனால மன அழுத்தம். இப்படி மன அழுத்தம் வருவதற்கு இவ்வளவு காரணங்களை சொன்னாலும், இஸ்லாமிய மார்க்கம் இவைகள் அனைத்திற்கும், இந்த மன அழுத்தத்தையும் தீர்ப்பதற்கும் அழகான ஒரு வழிமுறைகளை வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய, ஒவ்வொரு மனுஷனும் எளிமையாக கடைபிடிக்கக்கூடிய, மன அழுத்தமே ஏற்படாமல் வாழ்வதற்கு அற்புதமான வழிமுறைகளை சொல்கிறது. இந்த மன அழுத்தம் எந்த விதத்தில் வந்தாலும், எத்தனை காரணங்களில் வந்தாலும், அதை ஒரே ஒரு விஷயத்தில் சுருக்கி விடலாம். என்ன விஷயம்? பேராசை தான் காரணம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் மன அழுத்தம் ஏற்படுவதற்கு வேற எந்த காரணமும் இருக்காது, பேராசை என்ற ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். ஒரு மனுஷன் ஏன் கடன் வாங்குறான், எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், எனக்கு வாழ்க்கைக்கு இன்னும் நிறைய தேவை இருக்கிறது, அது மாதிரி உள்ள பேராசை. கடைசி கடன் வாங்கி அதை அடைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது, கடன்காரன் இவன் வீட்டுக்கு வந்து தொல்லை தருகின்ற பொழுது அதை தாங்க முடியல, அதனால தற்கொலை, மன அழுத்தம். அதே போன்று எனக்கு பெரிய பெரிய செல்வங்கள் வேண்டும் என்று நினைப்பது, அல்லது எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும் என்று பேராசைப்படுவது, இந்த பேராசை என்பதுதான் எல்லா விஷயங்களுக்கும்
தலையாய ஒரு தீமையாக இருக்கிறது. அதனால இஸ்லாம் அழகான ஒரு உபதேசத்தின் மூலமாக தெளிவான ஒரு முடிவை, ஒரு வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி தருகிறது. ஒரு மனுஷனுக்கு பேராசை இல்லாமல் இருந்தாலேயே ஆசைப்படலாம், பேராசை இல்லாமல் இருந்தாலேயே அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு தெளிவாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போகும். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு உபதேசத்தை நமக்கு சொல்லி தருகிறார்கள். முதல்ல இந்த உலகம்னா என்ன, முதல்ல அதை நீ தெரிஞ்சுக்க. நீ பிறந்துட்ட, வாழ்கிறாய், ஒரு நேரத்தில் மரணிப்பாய். இந்த உலகத்தில் பிறக்கிறதும் மறைப்பதும் என்பது யதார்த்தமான ஒரு நிலை. இதை முதல்ல நீ புரிஞ்சியா? இந்த உலகத்தில் நீ பிறந்து விட்டாய் என்றால் இந்த உலகம்னா என்ன? பேராசை வருவதற்கு முதல் காரணமே இந்த உலகத்தை புரியாமல் இருக்கிறது தானே. நம்முடைய நிலையை புரியல, இந்த உலகத்தை புரியல, சூழலை புரியல. எல்லாம் இந்த உலகத்தில் நம்ம ஏதோ பல ஆயிரக்கணக்கான வருடங்கள், நூற்றுக்கணக்கான வருடங்கள் வாழப்போகிறோம் என்ற சிந்தனை வருது, அதனால பேராசை வருது. அதனால நபி அவர்கள் அழகாக சொல்றாங்க, குன் ஃபித்துன்யாக்கு அன்னக்க கரீபுன் அவ் ஆபிரி சபீல். சஹீஹ் புகாரில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி, மனிதா நீ இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒரு அந்நியனை போல் நீ வாழு, அல்லது ஒரு வழிப்போக்கனை போன்று நீ வாழு. இதை நம்ம எடுத்துட்டோம் வைங்களேன், கடன் தொல்லையா இருக்கட்டும், அல்லது வேற எவ்வளவு பிரச்சனையா இருக்கட்டுமே, நம்முடைய ஆசையினாலதானே இவ்வளவு வந்தது. எல்லா ஆசையும் குழிக்குள்ள போயிடும், எல்லா ஆசையும் மண்ணுக்குள்ள போயிடும். பேராசையெல்லாம் வராது மனுஷனுக்கு, அந்த ஆசையே வராது. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், நீ இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒரு அந்நியனை போல நீ வாழு, அப்படி இல்லை என்றால் வழிப்போக்கனை போன்று நீ வாழு. வழிப்போக்கன்னா என்ன? நம்ம இங்க இருந்து ஒரு மதுரைக்கு போறோம், திருநெல்வேலிக்கு போறோம், இடையில இறங்குவோம், டீ குடிப்போம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், ஓய் எடுப்போம், அடுத்தாக்கில பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருப்போம். இவ்வளவுதான், ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல தங்குவியா? ஏதாவது ஒரு ஊரை நோக்கி நீ சென்று கொண்டே இருக்கிறாய், சென்று கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு இடத்தில் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி நீ தங்குகிறாய் என்றால் அதனுடைய நேரம் என்ன? அது உனக்கு சொந்தம் என்று நினைப்பியா? ஒரு டீ கடையில போய் டீ குடிக்கிறதுக்காண்டி நீ நின்ன என்றால் அந்த டீ கடை எனக்கு சொந்தம், அங்கு இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் எனக்கு சொந்தம், அங்கு நிற்கக்கூடிய இடங்கள், போடப்பட்டிருக்கக்கூடிய சேர்கள், நாற்காலிகள் அனைத்தும் எனக்கு தான் சொந்தம் நினைப்பியா? நினைப்பு வருமா உனக்கு? ஒரு டீ கடையில போய் நின்னா கூட எனக்கு டீ குடிக்கக்கூடிய நேரம் தான் நிக்க முடியும். கூட ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னு வைங்களேன், பயிலில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தி போறா அப்படின்றான் அவனே, என்ன இங்க வந்து பற்றைய போடுறேன்னு கேட்பான். நம்ம விரும்பினாலும் நிக்க முடியாது. இதுதானே யதார்த்தம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகம்ங்கிற இதுதான்டா. என்னமோ நீ இந்த உலகத்துல பெரிய சாதிக்கலாம் நீ நினைக்கிற, இந்த உலகத்துல இருந்து எல்லா வாழ்க்கையும் நீ அனுபவிக்கலாம் நீ நினைக்கிற, அதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ எவ்வளவு நாள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உன்னுடைய அஜல் வந்ததற்கு பின்னால செத்து மடியத்தன போற, எதுக்கு இவ்வளவு பெரிய ஆசை? அதான் ரசூலுல்லாஹ் கேட்கிறது, எதுக்கு இவ்வளவு பெரிய ஆசை? அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், இப்படின்னு நீ நினைப்பதற்குண்டான காரணம் என்ன? உலகத்துல முதல்ல இப்படி வாழு, வாழ பழகு, உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்று. ஆசையை குறைக்க வேண்டும் என்றால் முதல்ல இந்த உலகம்னா என்னன்னு புரியணும்ல. நீ ஒரு வழி போக்குற மாதிரி இரு, அல்லது அடுத்த வீட்டுக்கு போன மாதிரி அந்நிய மாதிரி இரு. நீங்க உங்க சொந்தக்கார வீட்டுக்கு போறீங்க, நண்பர் வீட்டுக்கு போறீங்க, எப்படி நடப்போம்? நம்ம வீட்டில் நடந்த மாதிரி நண்பர் வீட்டில் நடப்போமா? நம்ம வீட்டில் எங்கனாலும் படுப்போம், எங்கனாலும் உருளுவோம், எப்படினாலும் இருப்போம். நம்ம சொந்தக்கார வீடாக இருந்தாலும், நம்முடைய நண்பர்கள் வீடாக இருந்தாலும் அங்கே போனால் எப்படி உட்கார்ந்துருக்குறோம்? உட்காரக்கூடிய பவ்யத்தையே நீங்கள் பாருங்களேன், சேரோ சோஃபாவோ போட்டு இருந்தாலும் கூட அப்படியே பட்டும் படாமலும் உட்காருவோம். அடுத்த வீடு கண்ணியமாக நடக்கணும், ஒரு தண்ணி கேட்பதாக இருந்தால் கூட ஒன்றுக்கு 4 தடவை யோசிச்சு கேட்போம், குடிக்க ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. டக்குனு நம்ம வீட்டில் இருந்த மாதிரி எடுத்து உடனே குடிச்சிட மாட்டோம். அவர்கள் தரக்கூடிய பொருளா இருந்தாலும், நாசுக்காக எவ்வளவு பெரிய தின்பண்டங்கள் வைத்தாலும் ஒன்னோ ரெண்டோ அப்படின்னு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுறோம். ஏன் அடுத்த வீடுறா? மரியாதையா பேணிக்க, மரியாதையா நீ நடந்துக்க, உனக்கு வச்சுட்டாங்கன்னு எல்லாத்தையும் தின்னு கிழிச்சிட்டு போயிடாத, திட்ட போறாங்க. இந்த சிந்தனை வருதுல்ல, அடுத்த வீட்டுக்கு போனா இந்த சிந்தனை இல்லாம யாராவது இருக்கிறோமா? நம்ம வீடு மாதிரி பழக மாட்டோமே, நம்முடைய குடும்பம் மாதிரி அங்க நடக்க மாட்டோமே. எல்லாத்திலையும் ஒரு லிமிட்டு, டீ தந்தாலும் குறையத்தாங்க, நம்ம 4 கிளாஸ் டீ குடிச்சாலும் அடுத்த வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கம்மியா தாங்க.
பிரியாணி வைக்கிறாங்க, விருதே வைக்கிறாங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க. எதுக்கு இந்த வார்த்தை? இந்த வார்த்தையெல்லாம் என்ன? ஏன் வீடு இல்லப்பா? ஏன் வீடா இருந்ததுன்னா தட்டு, மனைவிக்கு இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி எல்லாத்தையும் இங்க தட்டுப்போம். அடுத்த வீட்டுக்கு போனாலும் பசியா இருந்தாலும் வாய் தோறந்து கேட்க மாட்டோம். இதுதானே ரசூலா சொல்றாங்க, இதுதான்டா உலகம். நீ வாழக்கூடிய இந்த உலகம் என்பது ஒரு அடுத்த வீட்டுக்கு நீ போற மாதிரி. நீ அடுத்த வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற அவ்வளவுதான். இங்க உட்கார்ந்துட்டு என்னமோ 1000 வருஷம் இருக்கிற மாதிரி பற்றை போட்டு நிம்மதியா வாழலாம் நீ நினைக்கிறியா? இப்படி இருக்க முடியாது, இப்படி இருக்கவும் கூடாது. முதல்ல இந்த சிந்தனையை நீ உன்னுடைய உள்ளத்தில் நீ வை. அதனாலதான் ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொல்லுவாங்க, அத்துன்யா சிஜ்னுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகங்கிறது மூமின்களுக்கு சிறைச்சாலை. கஷ்டம்தான், பிரச்சனை தான், சங்கடம் தான். காஃபிர்கள் அவங்களுக்கு தான் இது சொர்க்கம். நமக்கு எல்லாம் பிரச்சனை தான், சங்கடம் வரும், நீ அதை அனுபவி. இன்னொரு இடத்துலயும் அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்லி காட்டுகிறானே, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. நபியே, இந்த மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், உங்களுக்கு உயிர் சேதத்தின் மூலமாக, பொருளாதார சேதத்தின் மூலமாக, அல்லது விவசாயத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்திய மூலமாக உங்களை நாம சோதிப்போம். மனுஷனுக்கு சோதனை வருங்கிறான், எவனையும் சோதிக்காம விடவே மாட்டேன் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய கருத்து. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாயிரு, எவ்வளவு பெரிய படிச்ச பண்டிதனாயிரு, இந்த நாட்டுக்கே முதல்வராயிரு, பிரதமராயிரு, ஜனாதிபதியாயிரு, வெளித்தோற்றத்துக்கு தான் எல்லாருமே பாவலா காட்டுவான், நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன். உள்ள போய் பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒவ்வொரு மனுஷனுக்கும் இறைவன் விதித்த அந்த சோதனை இருந்தே தீரும். அப்ப இந்த சோதனை இல்லாம யாருமே இருக்க முடியாதுதானே? அப்ப இந்த அடிப்படையில உலகம் என்பது நீங்கள் சொகுசாக வாழக்கூடிய ஒரு இடம் அல்ல. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு மண்டைய போடக்கூடிய இடம். அதை முதல்ல விளைங்க. இதை இஸ்லாம் நம்மளுக்கு அழகான ஒரு வழிகாட்டுதலை. இதை நினைச்சுக்கிட்டே இருந்து பாருங்க, ஏன் பேராசை வருது? ஆசை வந்துட்டு போவோம், பேராசையும் வருது, அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஏன் நினைக்க போறோம்? என்னைக்கு நாளைக்கு சாவ போறேன். நீங்க நினைக்கிறிய ஒரு பெரிய பங்களா வேணும், இருந்தா கட்டிட்டு போகலாம், அது வேற மேட்ரு. ஆனா இல்லாத ஒருத்தன் எனக்கு அது வேணும் இது வேணும் பேராசைப்படுறான். நீ அப்ப நினைச்சு பாருங்க, நாளைக்கு செத்து போயிட்டா என்ன செய்வேன்? நாளை காலையில் ஜனாசாவு தானே நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வந்து நிப்பாங்களே, என்ன செய்யறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா ஆசையும் வந்த வேகத்திலேயே திரும்ப போய்விடும். இப்படி இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. இன்னொரு இடத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டுதை சொல்றாங்க. இப்படி முத்தரிஃப் அவருடைய தந்தை அப்துல்லா எங்கக்கூடிய நபித்தோழர் அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த அப்துல்லா எங்கக்கூடிய நபித்தோழர் ஒரு முறை ரசூலாட்ட வாராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வசனத்தை ஓதிட்டே இருக்கிறாங்க. என்ன வசனம்? அல்ஹாக்கு முத்தக்காசுரு ஹத்தா சுருத்து முல் மகாபிர். வேணும் 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 அப்படிங்கக்கூடிய ஆசை இருக்குத, பேராசை இருக்குத, அது உங்களை திசை திருப்பி கொண்டே இருக்கிறது. எதுவரை தெரியுமா? ஹத்தா சுருத்து முல் மகாபிர், மன்னரைகளை நீங்கள் சந்திக்கின்ற வரை, கபருக்கு போற வரையிலையும், கபூர்ல உங்களை வச்சு அதுக்கு மேல மண்ணளி போடுகின்ற வரையிலையும் உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு தெரியுமா? வேணும் 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 அந்த பேராசை இருந்துகிட்டே இருக்குது, அது உங்களை திசை திருப்பவும் செய்கிறது. இந்த வசனத்தை அப்படியே ஓதிக்கிட்டே இருக்கும் போது நபி அவர்கள் அப்துல்லா என்ற அந்த தோழர்கிட்ட சொல்றாங்க, இந்த வசனத்தை பாத்தியாப்பா, இறைவன் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை, இந்த ஆயத்தை நீ பாக்குறியா? மனுஷன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? மாலி மாலி, எல்லாம் என் காசு, என் பணம், என் சொத்து, என் சுகம் அப்படிங்கிறான். என்னைக்காவது இவன் சிந்திச்சு பார்த்தானா? ரசூலா கேக்குறாங்க, என்னைக்கா நீ சிந்திச்சு பார்த்தியா? எல்லாம் என் காசு, என் பணம், என் சொத்து, என் சுகம் அப்படின்னு நீ அலையிறிய, நீ சிந்திச்சு பார்த்தியா? உன் சொத்துனா என்னடா? ரசூலா கேக்குறாங்க, உன் சொத்துனா என்ன? உன் பணம்னா என்ன? உனக்குன்னு இருந்தா தானே உன் சொத்து, உனக்குன்னு இருந்தா தானே உன் பணம். ஆனா உன் சொத்துனா என்ன தெரியுமா? அழகா விளக்கம் சொல்றாங்க, எதை நீ சாப்பிட்டு கழித்தாயோ அது உன்னுடைய சொத்து. நல்ல பிரியாணி சாப்பிட்ட, அடுத்த நாள் மலம் கழித்த, இது உன் சொத்து, உன் மலம் தாண்ட உன் சொத்து. வேற என்ன இருக்குது சாப்பிட்டு கழிச்சிய, இதை தாண்டி உன் சொத்து உனக்குள்ளதுன்னு எதுவும் சொல்ல முடியுமா? அடுத்த ரசூலா சொல்றாங்க, அவ் லபிஸ்த, நீ எதை உடுத்து கிழித்தாயோ அதுதான் உன்னுடைய சொத்து. நல்ல டிரெஸ் போட்ட, கோட் போட்ட, பேண்ட் போட்ட, ஷூ போட்ட, நாலு நாள் போட்டுட்டு அஞ்சாறு நாள் கிழிஞ்சு போச்சு, தூக்கி குப்பையில போட்டிய, அந்த குப்பை தான் உன்னுடைய சொத்து. இதை தாண்டி வேற என்ன இருக்கிறது?
மூணாவது ரசூலா சொல்றாங்க அவ தசத்தத்த எதை நீ தானமாக உனக்கு முற்படுத்தி வைத்திருக்கிறாயோ அது மறுமையில கிடைக்குமே அது உன்னுடைய சொத்து இந்த மூணை தாண்டி உன்னுடைய சொத்து எதுவாது உண்டா சொல்லு ரசூலா கேக்குறாங்க உன் சொத்துன்னு நீ அலையறியப்பா நாயா பேயா உலகத்துல இவ்வளவு அலைச்சு அலையறிய பேராசப்பட்டு அங்கங்கே ஓடுதிய எதுக்கு எல்லாம் காசு காசு பணம் சொத்து இதுதானே சரி இதுக்கு நீ போயிட்டீனா உனக்கு என்ன இருக்கும் இதை தாண்டி உனக்கு வேற ஏதாவது இருக்குமா நீ சாப்பிட்டது நீ உடுத்தது நீ தர்மம் பண்ணது இந்த மூன்றை தவிர உன் சொத்து என்று சொல்வதற்கு உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை ரசூலா அதனால இந்த ஆயத்தை படிச்சு காட்டி விட்டு ரசூலா இப்படி சொல்லி தராங்க என்னப்பா என்ன நீ என்ன உலகத்துல நீ வாழ்ற எந்த இடத்துல நீ இருக்கிற உனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பேராசை உனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ஆசை அந்த பேராசை வந்ததுனால தானே தற்கொலை பண்ற இந்த ஆசையே உற்று இந்த பேராசையே உற்று நிம்மதியா வாழலாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ரசூலா எவ்வளவு நிம்மதியா வாழ்ந்தாங்க பாருங்க அவங்க வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு ஒரு நாளும் கவலைப்பட்டது கிடையாது ரசூலா ரசூலாவுடைய வாழ்க்கை ஃபுல்லா நீங்க படிங்க எனக்கு வருமானம் வரல நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை அதனால எனக்கு கவலை அந்த கவலை ரசூலாக்கு இருந்ததே கிடையாது நான் வீடு கட்டல அதனால எனக்கு கவலை அப்படின்னு ரசூலாவுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கவே முடியாது எனக்கு ட்ரெஸ் இல்ல ஆடை இல்ல நாளைக்கு ட்ரெஸ் வேணுமே என்ற கவலை ரசூலாக்கு இருந்ததே கிடையாது ரசூலாவுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதும் நீங்க படித்தால் அவர்கள் கவலைப்பட்டார்கள் எதுக்காக வேண்டியனா ஒரே ஒரு விஷயத்துக்கு எதுக்கு மறுமையில நம்ம ஜெயிக்கணுமே அதுக்குதான் கவலையா இருக்கும் ரசூலாவுடைய கவலை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா காசு பணம் சொத்து சுகம் அல்லது பதவி அந்தஸ்து இதுக்காண்டி ரசூலா கவலைப்பட்டாங்கன்னு ஒரு இடத்துலயும் இல்லை சில பேர் இப்பவும் நினைக்கிறாங்கல்ல அதிகாரம் வந்தால் எல்லாத்தையும் தீர்த்துடலான்னு அந்த கவலை கூட ரசூலா கிடையாது அதிகாரம் வந்ததுன்னா எனக்கு காசு வரும் பணம் வரும் செல்வத்தோடு நான் வாழலாம் அப்படின்னா ரசூலா நினைச்சாங்களா எந்த கவலையும் ரசூலாக்கு இருந்தது கிடையாது மறுமையை பற்றி உள்ள அந்த கவலை தான் இருந்துச்சு அதை தாண்டி இன்னொரு கவலை ரசூலா பட்டாங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராம இருந்தாங்களே ஏகத்துவத்துக்கு அந்த கொள்கைக்கு எதிராக வாழ்றாங்களே இதை பற்றி ரசூலா கவலைப்பட்டாங்க இதை தாண்டி ரசூலாக்கு வேற எந்த கவலையும் இருந்ததாக நீங்க பார்க்கவே முடியாது இதுதான் ரசூலா நிம்மதியா வாழ்ந்தாங்களா இல்லையா ஏன் அது வேணும் இது வேணும் நினைச்சா தானே கவலையே வரும் மன அழுத்தமாக தானே வருது அதனால ரசூலா இவ்வளவு தெளிவாக நமக்கு பாடம் நடத்திட்டு தான் போயிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இந்த மனக்கவலை மன அழுத்தம் வருவதற்கு பேராசை வருவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது இந்த பேராசை என்பதுதான் மன அழுத்தத்துக்கு காரணம் இந்த பேராசை வருவதற்கும் இன்னொரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் நமக்கு ஆசை ஏன் வருது தெரியுதா நம்மளா ஒரு காட்டுல இருந்தா கூட ஆசை வராது நீங்க தனிமையில உட்கார்ந்து பாருங்க பெரிய ஆசையெல்லாம் ஒண்ணுமே வராது அப்படியே இருந்துட்டே போயிருவோம் இந்த பேராசை ஆசை எல்லாம் எப்போ வருது அடுத்தவனை பார்க்கும்போது தான் வரும் ஒருத்தன் பென்ஸ் கார்ல போறான் ஏ பென்ஸ் கார்ல போறான் நம்மளும் வாங்கணுமே அப்பதான் வரும் ஒருத்தன் வந்து பைக்ல நல்ல ஒரு ஒரு 2 லட்சம் ரூபாய் பைக்ல போறான் அதை பார்த்தோம்னா ஆசை வரும் பெரிய பங்களா கட்டி இருக்கிறான் அதை பார்த்தோம் நம்மளுக்கு ஆசை வரும் வேற ஏதாவது பெரிய பெரிய செல்வந்தனை பார்க்கணும் அதை பார்த்து நம்மளுக்கு ஆசை வரும் இந்த பேராசை வருவதற்கு இன்னொரு அடிப்படையான காரணம் அடுத்தவனை பார்க்கறது தான் நிறைய பேர் அடுத்தவனை பார்த்தா நாசமா போயிட்டே இருக்கிறோம் அல்லாஹ் ரசூலை பார்க்கறது இல்லை மார்க்கத்தை பார்க்கறது இல்லை அவன் எப்படி வாழ்றான் இவன் எப்படி வாழ்றான் அவன் எப்படி வாழ்ந்துட்டு போறான் உனக்கு என்ன அவன் நல்லவனா வாழ்ந்தா அல்லாட்ட கூலி கெட்டவனா வாழ்ந்தா நாசமா போறான் நீ எதுக்கு நீ அதை போய் கவலைப்பட்டு இருக்கிற அதையே நீ பாக்குற இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் இந்த அடுத்தவனை பார்த்து உன் வாழ்க்கை அமை அப்படின்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை இஸ்லாம் என்ன சொல்லுகிறது நீ வெளியில போகிற உன்னை விட சிறந்த ஒரு மனிதனை அல்லது உன்னை விட உயர்வான ஒரு மனிதனை செல்வத்தால் பொருளால் அழகால் ஏதாவது ஒரு விதத்தில் உயர்வான ஒரு மனுஷனை நீ பார்த்துட்டனா உன்னை விட கீழ்நிலையில இருக்கக்கூடிய நீ பார் முதல்ல அதுதான் ஒருத்த பெருசுல பென்ஸ் கார்ல போறானா சைக்கிள்ல போறன பாரு சைக்கிள்ல போறவனை பார்த்தா உனக்கு இறைவன் தந்த அருள் உனக்கு புரியுமா புரியாதா நீ அப்படி பாரு இப்படி பார்த்தாச்சுன்னா ஆசை வருமா பேராசை வருமா அல்லாஹ் எவ்வளவு பெரிய செல்வத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான் எவ்வளவு பெரிய ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் எவ்வளவு பெரிய நிம்மதியான ஒரு வாழ்வை வழங்கி இருக்கிறான் இதுதானே அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த ஆசை வளர்த்து கொள்வதற்கு இன்னொருத்தனை தான் பாக்குறோம் அவன் அப்படி இருக்கிறான இவன் இப்படி இருக்கிறான இவன் அப்படி போயிட்டானே அவன் டாக்டர் படிச்சுட்டானே இவன் இன்ஜினியர் படிச்சுட்டானே நீனும் படி முடிஞ்சா படி இல்லையா படிப்பு ஏறலையா என்ன அல்லாஹ் ரிஸ்க் வச்சிருக்கானே அதுதான்
அதை வச்சுட்டு போயிட்டே இரு, இறைவன் நான் நடக்கும் அப்படின்னு போயிட்டே இரு. அப்புறம் எதுக்கு ஃபெயில் ஆனால் எதுக்கு தற்கொலை பண்ணணும், காசு வரலன்னா ஏன் தற்கொலை பண்ணணும், ஏதாவது நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா ஏன் தற்கொலை பண்ணணும். ஒண்ணுக்கு அந்த தற்கொலைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லையே. இஸ்லாம் இவ்வளவு அழகாக ஒவ்வொரு விஷயத்திற்கும் தீர்வுகளை சொல்லி தருகிறது. அந்த அடிப்படையில் இந்த தற்கொலைக்கும் உன்னுடைய பேராசை ஒரு காரணம். பேராசைப்படுவதற்கு நீ வந்து அடுத்தவனை பார்த்து ஒவ்வொருத்தரும் உயர்ந்த நிலையில இருக்கிறான், நம்மளும் அதை மாதிரி ஆகணும் என்று நீ பேராசைப்படுற, அதனால வந்த விளைவுகள், அதனாலதான் கடைசியில போய் உனக்கு புத்தி முட்டு வந்து அல்லது டென்ஷன் ஆகி மன அழுத்தங்கள் வந்து கடைசி இந்த உலகத்துல வாழவே முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு நீ தற்கொலை பண்ற. அதனால முதல்ல ஆசையை விடு, பேராசைப்படுவதை நீ விடு. உலகம்னா என்ன நீ புரிந்து கொண்டால் இது போன்ற சிந்தனைகள் உனக்கு வராது என்ற ஒரு அழகான ஒரு விஷயத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. வல்லல்லாஹ் நம்ம கேட்டதன் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹர்தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸல்லி அலா ரசூலில் கரீம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, சமீபத்தில் செய்தித்தாள்களில் வந்த ஒரு செய்தி, ஒரு தெருநாய் 28 பேரை கடிச்சிருக்குது. அந்த நாய்க்கு ரேபிஸ் நோய் இருக்கிறது. அரசாங்கம் உடனே யார் யாருக்கெல்லாம் இந்த நாய் கடித்ததோ அத்தனை வரையும் ஆஸ்பத்திரியை கூட்டுவாங்க, அவங்களுக்கு ரேபிஸ் தடுப்பு மருந்து இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு 28 பேருக்கும் இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்கான். சமீபத்தில் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த தெருநாயுடைய தொல்லை தாங்கவே முடியலை. ஒரு ஊர் ரெண்டு ஊருன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு நேரத்தில் நம்ம நாட்டினுடைய சட்டங்கள் கரெக்டாக இருந்தது, அதை திருத்தினாங்க, அதனால் இவ்வளோ பெரிய நாயினுடைய பெருக்கங்கள் கூடிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 1960 ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. அது என்ன சட்டம் என்றால், இந்த மாதிரி ரேபிஸ் நோய் பிடித்த நாய்கள், தெரு நாய்கள், மனிதனை கடிக்கக்கூடிய இது போன்ற நாய்களை கொலை செய்யலாம் அப்படின்ட்டு, கொலை செய்யலாம் என்ற சட்டம் 2001 வரை இருந்திருக்குது. அதுக்கு பின்னால் இந்த விலங்குகள் ஆர்வலர்கள் சொல்லக்கூடியவங்க கிளம்புறாங்க. அவங்க ஒவ்வொரு இடமா இப்படிலாம் கொலை பண்ணக்கூடாது, மனுஷன் சாகுறான் அதை பற்றி இவனுக்கு கவலை இல்லை, இந்த நாய் செத்துடக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. அரசாங்கம் அப்பொழுது ஒரு சட்டத்தை ஏற்றுது. என்ன சட்டம், 2001 ஏற்றப்பட்ட சட்டம் என்னன்னா, இனிமேல் எந்த தெருநாயும் நீங்க வந்து கொலை செய்யக்கூடாது. சரி, கொலை செய்யக்கூடாது, வேற என்ன செய்யறது, அது பெருகிட்டே போகுமே. அப்படி என்றால் 1 வரையிலையும் கருத்தடை பண்ணக்கூடாது, 1 மேல உள்ள தெருநாய்களுக்கு கருத்தடை பண்ணுங்க இப்படின்னு சட்டம் வந்துருச்சு. சரி, கருத்தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயை முனிசிபாலிட்டிக்காரன் பிடிச்சான்னா, இவனுங்க திரும்பவும் கிளம்பி என்ன செய்யறாங்கன்னா, கருத்தடை எல்லாம் பண்ணக்கூடாது, அதுக்கு 1 வந்துருச்சா, பெர்த் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்ட்டு இவன் வேற அலையிறான். இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, சென்னையில மாத்திரம் இப்ப சமீபத்தில் எடுத்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் 124,000 தெருநாய்கள் இருக்குதான் சென்னையில மட்டும். 124,000 தெருநாய். இப்ப கடைசி நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், சென்னை மக்களை விட தெருநாய் தான் கூடுதலாக இருக்கும் போது தெரியுது, அந்த அளவுக்கு போய்கிட்டே இருக்குது. ஏன், யாரும் இப்போ கட்டுப்படுத்ததே இல்லை, அது பேசாமல் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறது, எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நாய்கள் அது பேசாமல் அது எங்க இல்லாமல் போய்கிட்டு வருது. நம்ம தான் ஒதுங்கி பயந்து எங்கேயாவது வாக்கிங் போக முடியலை, கடைகளுக்கு போயிட்டு வர முடியலை, நைட் நேரத்தில் நம்ம வீட்டுக்கே நம்மளால் போக முடியலை. எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்களேன். ஆனால் இது எல்லாமே அரசாங்கத்துக்கு தெரியத்தான் செய்யுது. அரசாங்கம் தெரிஞ்ச சில ஆண்டுகளுக்கு முன்பு சில மனிதனுக்கு இவ்வளோ பெரிய தீங்கை இந்த நாய்கள் ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. அந்த மகாராசா என்னன்னா, நாய்களை கட்டுப்படுத்துங்கள் அப்படின்னு ஒரு வரியில் சொல்லிட்டு அவர் பேசாமல் போயிட்டார். எங்கே நாயை கட்டுப்படுத்தா, எல்லா இடத்துலையும் தொல்லைக்கு மேலே தொல்லை. கேட்டாச்சுன்னா அது மிருக வதை, சரி மனுஷ வதை கூடுமாப்போம், மிருகவதை கூடாது என்றால் மனிதனை அது கடிச்சு குதறத, அது அதை அது கும்புள்ளி விவரத்தை தாராங்க. ஒவ்வொரு நாளும் தெருநாய் கடித்ததின் காரணத்தினால 175 பேர் ஆஸ்பத்திரி போறாங்களாம் ஒவ்வொரு நாளும். தமிழ்நாட்டில் உள்ள புள்ளி விவரம் இது. இன்னைக்கு மாத்திரம் 175 பேர் ஆஸ்பத்திரி போயிருக்கலாம். இது நம்மளுக்கு இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் ஆஸ்பத்திரி போகாமலும் இருந்திருப்பான், இதுக்கு போய் என்ன சரி பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு போயிருப்பான்.
எத்தனை பேர் துரத்துது, எத்தனை பேர் வாகனங்களில் குறுக்கில் போய் அவன் அந்த நாய் மேலே பைக்கை ஏற்றி சாவுறான். ஒவ்வொரு நாளும் இது போன்ற விபத்துக்கள் நடக்கிறது. இவ்வளவு அநியாயம் நடந்தும் அரசாங்கம் வேடிக்கை தான் பார்க்கிறதே தவிர இதை ஒழிப்பதற்கோ மனிதனுக்கு உண்டான பாதுகாப்பை வழங்குவதற்கோ எந்த திட்டமும் இல்லை. கேட்டாச்சுன்னா ஒரே ஒத்த வரியில அது ஏற்கனவே சட்டம் அப்படித்தான் இருக்கிறது, நாய்களை கொலை செய்யக்கூடாது. சரி, கொலை செய்ய வேண்டாம். எவன் மிருக ஆளுவர்களாக இருக்கிறானோ அவன் வீட்டில் பிடிச்சி இந்த 100,000 நாயும் அவன் கொண்டு வை, அவன் பாதுகாக்கட்டும், வெளியில் விட வேண்டாம். வேற எங்கேயாவது பிடிச்சி போடு. எவ்வளோ காடுகள் இருக்குது, எவ்வளோ இடங்கள் இருக்குது, அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் இருக்குதானே செய்து, நாயை பிடிச்சி அங்கோட்டு வை. மாட்டுக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் வச்சு தானே இருக்கிறானோ இந்த நாட்டில், நாய்களுக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் கொண்டு போய் எங்கேயாவது பிடிச்சி கொண்டு போய் விடு. மனிதனுக்கு இடையூறு தரக்கூடிய இவ்வளவு பெரிய விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் நடக்கிறது. எல்லா அரசாங்கமும் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி எல்லாருமே மௌனமாகவே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இதை பற்றி யாருமே வாய் திறக்கிறதே இல்லை. வாய் திறந்தா என்ன, இந்த மிருக ஆளுவர்களுக்கு வந்துருவாங்க உடனே வந்து அது அப்படி இப்படின்ட்டு ஏதாவது தேவையில்லாத வாதங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதற்கு பயந்து கொண்டு மனிதன் செத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து தீர்வு கிடையாது. அரசாங்கம் இதை உடனே முன்னெடுத்து இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கணும். சட்டங்கள் போட்டது நம்ம தான், எத்தனையோ சட்டங்களை மாற்ற தானே செய்கிறீங்க. அப்போ இது போன்ற தெருநாய்க்கள்னால் பல மனிதர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், பல மனிதர்கள் இது போன்ற விபத்துக்களில் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் சட்டத்தை மாற்றுகின்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்குதானே செய்து. நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் இது போன்ற அவைகளுக்கு இருக்கத்தானே செய்து. அதனால அரசாங்கங்கள் இதுல முழுமையாக கவனம் எடுத்து மனித குலத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.